வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். விக்ரம் திரைப்படத்தில் வந்து உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் பயன்படுத்துகிற அந்த ஸ்வாடு, அந்த வால், அது வந்து ஒரு சிங்கிள் எட்ஜுடு கர்வுடு வால். அது வந்து எப்படின்னா, ஜப்பானில் வந்து இடைக்காலத்தில், அதாவது ஃப்ளூடல் ஜப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இடைக்காலம், அதாவது 1185 1300 அந்த இடைக்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலகட்டத்தில் சாமுராய் வீரர்கள், 14th century, அதில் வந்து 1300-1400 சாமுராய் வீரர்கள் பயன்படுத்திய அந்த வால், அது எப்படின்னா ஒரு சிங்கிள் எட்ஜுடு, நல்லா கருடாக, நல்லா ஷார்ப்பாக இருக்கும், ஒரு சப்போர்ட் வந்து ரவுண்டாகவோ ஸ்கொயராகவோ இருக்கும், கிரிப்பு வந்து ரொம்ப லெங்க்த்தாக இருக்கும். ஸோ அதுதான் அந்த ஸ்வாடோட இது. அந்த சாமுராய் வீரர்கள் பயன்படுத்திய வாளை தான் விக்ரம் படத்தில் வந்து உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் பயன்படுத்துகிறாரு. ஸோ அந்த வால், அது அதோடய சிறப்பம்சம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இப்போ வந்து என்ன சோஷியல் நெட்ஒர்க்கில் நிறையா அதை பற்றி பேசுகிறாங்க. கட்டானா அப்படின்னு அதுக்கு பேர். ஸோ அதை பற்றி பரபரப்பாக தகவல்கள் பேசப்பட்டு வருகிறது. ஏன்னா 3 June படம் ரிலீஸ் அப்படின்னோடனே நிறைய விஷயங்கள் விக்ரம் சம்மந்தமாக பேசப்பட்டு வருது. அதில் ஒரு விஷயம் என்னென்னா, 3 June அப்படிங்கிறப்ப ஏற்கனவே 13 தசாவதாரம் ரிலீஸ் ஆச்சு. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, 3 June போய் ரிலீஸ் பண்ணுறாரு, 13ஆம் தேதி போய் ரிலீஸ் பண்ணுறாரு, 13 ராசி இல்லாத நம்பர் அப்படின்லாம் நிறையா சொன்னாங்க. ஆனால் 13ஆம் தேதி ரிலீஸ் பண்ணி வசூல் சாதனை, மிகப்பெரிய வசூல் சாதனை, 10 வேடங்களில் நடித்து ரசிகர்களுக்கு வந்து மிகப்பெரிய விருந்து அமைஞ்சது தசாவதாரம். அதனால் 3 June ரிலீஸ் பண்ணி மிகப்பெரிய ஹிட்டு கொடுத்துருக்கோம். அதனால் இந்த படம் அதே மாதிரி மிகப்பெரிய ஹிட்டாக வரும். கூகுள் குட்டப்பா அப்படிங்கிற படம் வந்து கே.எஸ். ரவிக்குமார் அவர்கள் தயாரிக்கிற படம். கே.எஸ். ரவிக்குமார் சொந்தமாக படக்கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தவர் உலகநாயகன் கமல்ஹாசன். அது வந்து இந்த ஹேராம் மருதநாயகம் படம் நின்றுருந்தது. அப்போ வந்து கமல் என்ன பண்ணார்னா, அவரே சொந்தமாக படம் தயாரித்து அவரே இயக்குனார் அந்த படம் ஹேராம். அப்போ வந்து கமல் சார் என்ன சொன்னார்னா, கே.எஸ். ரவிக்குமார்கிட்ட, நீங்களே ஒரு படம் தயாரிங்க, நான் உங்களுக்கு கால் ஷீட் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சார் எதுக்கு சார், ப்ரொடக்ஷன் கம்பெனிலாம் எனக்கு சரியாக வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்புறம் ரஜினி சாரை பார்த்துருக்காரு, அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணோடனே கமல் சாரே சொல்கிறாரு, அவரே கால் ஷீட் கொடுக்குறாருன்னா உடனே போய் அட்வான்ஸ் கொடுங்க அப்படின்னோடனே உடனே போய் அட்வான்ஸ் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் அந்த படத்துக்கு தெனாலின்னு பேர் வச்சு அந்த படம் வெளியில் வந்து அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்று சில்வர் ஜூப்ளி ஆச்சு. ஸோ அதற்காக வந்து நன்றி தெரிவித்தார் கமல் சாருக்கு. என்னை வந்து முத முதல்ல ப்ரொடியூசர் ஆக்கினது கமல் சார் தான், அவர் இல்லைன்னா நான் ப்ரொடியூசர் ஆகியிருக்க மாட்டேன் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு, இந்த படம் தெனாலிக்கு அப்புறம் இந்த படம் தான் நான் தயாரிக்கிறேன், என்னோடய அசிஸ்டண்ட் வந்து கதை சொன்னாங்க நல்லா இருந்தது, என்னை வந்து முதல்ல மலையாள படம் பார்க்க சொன்னாங்க, கூகுள் குட்டப்பா அந்தோட ஒரிஜினல் அதை பார்த்தேன், அதை பார்த்துட்டு கதை நல்லா இருந்தது, ஸோ இதை பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் தெனாலிக்கு அப்புறம் இதை நான் இந்த படத்தை வந்து தயாரிக்க ஆரம்பித்தேன். ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து என்னை ப்ரொடியூசர் ஆக்கினதுக்கு கமல் சாருக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி நன்றி தெரிவித்தார். இன்னும் வேறு யாரோ ஒரு ஹீரோ வந்து அந்த ஆடியோ இதுக்கு கூப்பிட்ருப்பார் போல் இருக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு, ஆடியோ லான்ச்சு அந்த ஃபங்க்ஷனுக்கு, பட்டு யாரும் வரல. ஸோ இன்றைக்கி வந்து எனக்கு மார்க்கெட் இல்லைன்னு யாரும் வரல, எனக்கு திருப்பி ஒரு காலம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். யார் அந்த ஹீரோன்னு தெரியல, ரவிக்குமாரே அப்படி உணர்ச்சி வசப்பட்டு பேசினார் அந்த ஃபங்க்ஷனில். கே.எஸ். ரவிக்குமாரை மட்டுமில்லை, பி.எல். தேனப்பனையும் ப்ரொடியூசர் ஆக்கினது கமல் சார் தான். பி.எல். தேனப்பன் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவாக இருந்தார், அவரை கூப்பிட்டு அவரை ப்ரொடியூசராக்கி காதலா காதலால் மிகப்பெரிய லாபம் ஏற்படுத்தி கொடுத்து அவர் கொடுத்தாரு.